அஸ்லாம் அலைக்கும். இன்னைக்கு சிக்கன் பிரஸ்டட் கேஎஃப்சி ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நம்ம 1.5 கிலோ கோழி வாங்கியிருக்கோம், அதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இதேமாதிரி ஒரு 5-6 வாட்டி நல்லா கழுவிக்குங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு நல்லா பெரட்டி ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் கழுவிக்கலாம். இது நல்லா 5 நிமிஷம் ஊறிடுச்சு, இது நல்லா வாஷ் பண்ணிடலாம். கழுவி எடுத்ததை நம்ம வந்து நல்லா கழுவி நீளமாக கட் பண்ணிக்கலாம். வந்து மசாலா, அப்போ தான் வந்து மசாலாலாம் ஏறும். இப்போ மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் வந்து தயிர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதை வந்து 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் தேவையான அளவு காரம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த தயிர் இஞ்சி பூண்டு இந்த மிளகாத்தூள் எல்லாம் நல்லா அந்த நல்லா மிக்ஸ் ஆகிடும் அந்த தயிர்லேயே. இதுதான் நம்ம சிக்கன் கார்னோடில் மசாலாவே, வேறு எதுவுமே நம்ம இதில் வந்து செய்ய போகிறது கிடையாது, வெறும் இந்த மசாலா மட்டும்தான். நீங்கள் வேண்டாம் லெமன் வேண்டாம் ஊற்றிக்கலாம். எனக்கு தயிரே வந்து கரெக்டாக இருந்துச்சு. சிக்கனை வந்து நல்லா கட் பண்ணி வச்சதை இந்த மசாலாவை போட்டு நம்ம நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். அந்த அந்த சிக்கனை வந்து இடுக்கு இடுக்கு கட் பண்ண இடத்துல நல்லா வந்து மசாலா போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து மசாலாவோட ஃப்ரை பண்ணக்குள்ளே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு பக்கம் இதாக இருக்கும், ஒரு பக்கம் வந்து சுவையே இல்லாமல் இருக்கும். A few moments later. அதுக்கப்புறம் சிக்கனை வந்து 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ சிக்கன் நல்லா அந்த மசாலாவோட நல்லா ஊறியிருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் பண்ணிடலாம். ஆயில் ஹீட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பிரஸ்டடுக்கு வந்து மைதா மாவு வந்து நான் வந்து ஒரு 1/4 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கோழியை வந்து இந்த மைதாவில் வந்து டிப் பண்ணிப்போம். இது மாதிரி டிப் பண்ணி நம்ம சேர்த்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம டிப் பண்ணி ஒன்றா சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல சுவையாக இருக்கும். இது வந்து கேஎஃப்சி ஸ்டைலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா போட்ட உடனே நம்ம வந்து திருப்பி போட வேணாம், கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கலாம். அடியில் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு இந்த சைடை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து மசாலாலாம் ரொம்ப கிடையாது, வெறும் இஞ்சி பூண்டு சில்லி பவுடர் மட்டும்தான், தயிர் இது மூணும் தான். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இது வந்து கலர் பவுடர்லாம் நம்ம வந்து போடலை, சில்லி பவுடர் காஷ்மீர் மிளகா வேணால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம், அது நல்லா ஒரு கலராக கொடுக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து இதே ரெடி ஆகிடுச்சு, இந்த சைடு திருப்பி போட்டுடலாம்.
பாருங்க, நம்ம பார்த்தாலே தெரியும் இந்த கேஎஃப்சி மாதிரி தான் இது இருக்கு. இந்த டிஷ்ஷு செய்கிற வரைக்கும் சிம்மிலே வச்சுருங்க, இல்லாட்டி வந்து மைதா மாவு போட்டுக்கிறதுனால நல்லா கருத்து போயிடும், உள்ளார வேவாது. சிம்மிலே வச்சு ஒரு 5 நிமிஷம், ஏன்னா நல்லா ஊறிடுச்சா, ஊறினாலே நல்லா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்துடும், அதனால் ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பப்பிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கின பிறகு நம்ம வந்து எடுத்துடலாம். இதுக்கு வந்து ஷைனிங்ஸ் வந்து நீங்கள் வந்து சாஸு மைனஸ் அது மாதிரி எது வந்தாலும் இது பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஹோம்மேட் மைனஸ் செஞ்சுருக்கோம், அதை தொட்டுக்கிறது தான் இதை வந்து இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். டபுள் ஃப்ரைலாம் பண்ண தேவையில்லை, இந்த ஒரு ஃப்ரைலே வந்து நல்லா ரோஸ்ட்டாக வந்துடும். இதே போதும் நமக்கு. கொஞ்சம் இந்த பப்பிள்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் அடங்கியிருக்கு, இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை வந்து எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கங்க, எடுத்து வச்சிடலாம். நல்லா வாசனையாக இருக்குது. பக்கத்தில் விளையாட பேஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.